வரலாற்றின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் பார்க்க போவது, கோவிலில் இருந்து பிரசாதங்கள் எடுத்து வரலாமா வேண்டாமா, இது அனைவருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகமாகும். அதை தாராளமாக வீட்டிற்கு எடுத்து வரலாம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் கோவிலில் இருந்து நாமாகத்தான் எதுவும் எடுத்து வரக்கூடாது. சில கோவில்களில் வில்வ மரங்கள் அல்லது வேப்ப மரங்கள் இருக்கும். அந்த இலைகளை சில பேர் வீட்டிற்கு எடுத்து வந்து விடுவார்கள். அது மிகவும் தவறாகும். கோவிலில் இருக்கும் அனைத்தும் கடவுளின் சொத்தாகும். அது நம் எக்காரணத்திற்கொண்டும் வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது. கோவிலில் தரும் பிரசாதம் என்பது அது அவர்களாக தருவது ஆகும். அதாவது விபூதி, குங்குமம், சந்தனம், இல்லை என்றால் புளியோதரை, இவை அனைத்தும் யாராவது ஒருவர் பிரசாதமாக தருவதாகும். அதனால் அவை அனைத்தையும் நம் வீட்டிற்கு எடுத்து வரலாம். நிறைய பேர் செய்யும் ஒரு தவறு என்னவென்றால், விபூதி, குங்குமம் இவை அனைத்தையும் அங்கே இருக்கும் தூணில் கொட்டி விடுகிறார்கள். இது மிகவும் தவறாகும். அவ்வாறு இனியும் செய்யாதீர்கள். ஏதாவது ஒரு காகிதத்தில் வைத்து வீட்டிற்கு எடுத்து வந்து விடுங்கள். ஏனென்றால் கோவிலில் இருந்து பெறப்படும் பிரசாதங்கள் அனைத்தும் விலைமதிப்பில்லாதது என்றே கூறலாம். இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க.